இந்த சௌமிய கேசவா பெருமாள் கோவில் கர்நாடகாவில் உள்ள மிக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் மகாவிஷ்ணுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவிலாக திகழ்கிறது. இந்த கோவில் ராகு கேது பரிகாரஸ்தல பூஜைகளுக்கு பெயர் போனதாகவும் இருக்கிறது. இது மிக கவர்ச்சிகரமான கட்டடை வேறுபாடுகளுடன் இந்த கோவில் அமைந்துள்ளது. இது வரலாற்றின் அடிப்படையில் இந்த கோவில் ஹோசலா மன்னன் விஷ்ணுவர்தன் ஆட்சியின் போது வைணத்துவை முக்கியத்துவம் கொடுத்து கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மற்றும் விஷ்ணுவர்தன் ஆட்சியின் போது அவரது மனைவி பொம்மலா தேவியின் ஆதரவு பெற்ற இரண்டாம் வீர பல்லாலாவின் ஆட்சியின் போது நாகமங்களா அக்ரஹாரமாக செழித்து வளர்ந்து இருந்தது. அதாவது அக்ரஹாரம் என்றால் கல்வி மையமாக சிறந்து விளங்கியது. மற்றும் இந்த இடம் வீர பல்லால சதுர்வேதி பட்டரத்ரா என்று கௌரவத்தையும் கொண்டிருந்தது. இக்கோவிலில் தற்போது இந்திய தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது. மற்றும் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோவிலில் ஒரு நுழைவு மண்டபம், பின்பு ஒரு அர்த்த மண்டபம், ஒரு மகா மண்டபம் மற்றும் கருவறைகள் உள்ளன. இந்த கோவில் பெரும்பாலான ஹோசலா கோவில்களைப் போல ஒரு ஜதி அமைத்து, அதாவது அரை நட்சத்திரம் வடிவில் ஒரு ஜதி அமைத்து மேடை அமைத்து அதன் மேல் சோப்பு கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் ஒரு சில ஹோசலா கோவில்களின் அடிப்படை போல வட இந்திய கலையையும் சேற்று ஹோசலா கலையையும் சேற்று கலவையாக கட்டப்பட்டுள்ளது. மற்றும் இந்த கோவில் விஜயநகர் பேரரசின் கீழும் விரிவகிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. அதாவது நுழைவாயிலில் உள்ள கோபுரம் மற்றும் எல்லை சுவர்கள் இதெல்லாம் விஜயநகர் பேரரசின் கீழ் கட்டப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. இந்த கோவில் திரிகூட்டா என்ற பாணியில் கட்டப்பட்டுள்ளது. பெரும்பாலும் ஹோசலா திரிகூட்டா கோவில்களில் மூன்று கருவறைகள் இருக்கும். அதாவது மத்திய கருவறை, கருவறையின் இருபுறமும் ஒரு கருவறையும், நடுக்கருவறையின் சேற்றவாறு ஒரு மண்டபமும், அந்த மண்டபனை இணைத்து மற்ற கருவறைகளும் இருக்கும். மத்தியில் உள்ள கருவறையில் மீர் விமானம் இருக்கும். மற்ற இரு கருவறைகளிலும் தட்டையான தளம் மட்டுமே இருக்கும். மற்றும் முகமண்டபம், அர்த்த மண்டபமும் மகாமண்டபத்துடன் இணைந்திருக்கும்.
இந்த கோவிலை நாம் திருக்குடா கோவில்கள் என்று அழைக்கிறோம். மற்றும் இங்கு சௌமிய கேசவா கருவறையின் முகமண்டபத்தில், அதாவது மைய மண்டபத்தில், ஒரு சிக்கலான செதுக்குப்பாட்டு கல்லில் அமைக்கப்பட்டு உள்ள ஆதிசேஷன் அமைப்பில் நடுவில் ஒரு பெரிய நாகத்தை காணலாம். அதை சுற்றிலும் 108 சங்கு பொறிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஆதிசேஷன் தலையை ராகு என்றும் வாலை கேது என்றும் நம்பப்படுகிறது. ஸோ ராகு கேது பரிகார பூஜை செய்ய விரும்புவோர் ஆதிகேசனுக்கு அடியில் நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அங்கு சில பரிகார பூஜைகள் பூசாரிகளால் செய்யப்படுகிறது. இந்த பரிகார பூஜையானது சந்தான பாக்கியம், மனநோய், திருமண தடை மற்றும் நபர்களின் ஒற்றுமை, நல்வாழ்வு போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க மற்றும் தீர்வு காண இந்த பூஜை நடத்தப்படுகிறது. இந்த கோவில் திருக்கூட்டா என்பதால் கர்ப்பகிரக சந்நிதி மற்றும் கருவறை மூடிய மண்டபத்துடன் இணைக்கும் ஒரு முன்வாசல் உள்ளது. இது ஒரு பெரிய தூண் கூடிய மகா மண்டபத்தில் இரண்டு கருவறை சந்நிதிகளும் உள்ளன. இங்குள்ள கருவறையில், அதாவது மத்திய கருவறையில், சௌமிய கேசவ சுவாமி விஷ்ணுவின் சுரூபமாக இருக்கிறார். மற்றொரு கருவறையில் பூமி தேவி, அதாவது நெல்லாதேவி என்று அழைக்கிறார்கள். மற்றும் ருக்மணி மற்றும் சத்யபாமாவுடன் கிருஷ்ணரும் ஒரு கருவறையில் இருக்கிறார். மற்றும் கருவறைகளில் உள்ள பேனல்களில் மிக அற்புதமாக ஓவியங்கள் உள்ள சிலைகள் தீட்டப்பட்டுள்ளது. அது விஷ்ணுவின் அவதாரமாக தெரிகிறது. இந்த கோவிலில் கருடாழ்வார், ஆஞ்சநேய சுவாமி மற்றும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு சந்நிதிகள் உள்ளன. மற்றும் இங்கே உள்ளே சௌமிய கேசவ சுவாமி 6 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் மிக அற்புதமாக காட்சி தருகிறார். அவர் நுழைவாயிலில் கருட பீடத்தின் உடன் கல்லால் செய்யப்பட்ட கிரகஸ்தம்பமும் உள்ளது. இந்த கோவிலில் மிக அற்புதமாக லேத்தால் திருப்பப்பட்ட தூண்கள், கல் தூண்கள் மிக அற்புதமாக செய்யப்பட்டிருக்கிறது. இது ஹோசலாக்களின் மிக அற்புதமான ஒரு கட்டிடக்கலையின் அம்சமாகும். இந்த கோவிலில் அர்ச்சனை, அபிஷேகம் மற்றும் ராகு கேது பரிகார பூஜை மிக விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த கோவில் காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலில் பக்கத்தில் அற்புதமான
லக்ஷ்மி நரசிம்மசுவாமி கோவிலும் அமைந்துள்ளது. இந்த இரண்டு கோவில்களையும் கண்டு கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.